லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஜூலை 12 முதல் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம். முத்துப்பாண்டியன், வணக்கம். கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் ஜோராணி. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைமிட்டி அருகே வந்து தெற்கு பாப்பாங்கம் என்ற கிராமங்கள் இருக்குது. 1000 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து வசித்து வராங்க. அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து அரசு பேருந்து வந்து சிறைபிடித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தெரிவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து ஒரு பேருந்து வந்து 1C என்ற பேருந்து வந்து கடந்த 3 முன்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பேருந்தை வந்து நிறுத்தப்பட்டதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த பவுனசம் பணிமனையில் வந்து ஏராளமான பகுதிகளுக்கு கிராமங்களுக்கு அரசு பேருந்து வந்து செல்கிறது. அந்த பவுனசம் பணிமனையில் வந்து செல்லக்கூடிய பேருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து அந்த கிராமப்புறங்கள் குறிப்பாக ஆலடியூர், ஏர்மாள்புரம், மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கமெட்டி, வைராயபுரம், அயன் சிங்கமெட்டி, பாப்பாவம் இந்த பகுதியில வந்து பேருந்துகள் வருகிறது. ஆனா அந்த பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா காலையில் குறைந்த அளவில் உள்ள பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறம் அந்த கிராமப்புறங்களுடைய மாணவர்கள் மற்றும் அந்த கல்லூரிக்கு செல்லும் அரசு வேலைக்கு செல்லும் அந்த பேருந்துகள் தான் பயணம் செய்கிறார்கள். இந்த பயணத்தில் செய்யும் பொழுது தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் வரும் பொழுது தங்களுடைய குழந்தைகள் அந்த பேருந்துகள் வந்து இருக்க இடம் இல்லை, மற்றபடி படியில் தொங்கியபடி ஒரு பயணத்தை செய்வதாக அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். கூடுதலாக அந்த பகுதியில் ஒரு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இந்த சாலை மறியல் வந்து இதோட அவர்கள் 4வது முறையாக பண்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு வந்து பேருந்து முறையாக வருவதில்லை, கூடுதலாக பேருந்து இயக்க வேண்டும், பயணம் செய்வதால் வந்து ஒரு பெரும் ஆபத்து இருப்பதாக அவர்களுடைய பெற்றோர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமார் ஒரு 20 அந்த பஸ்ஸை வந்து அரசு பஸ்ஸை வந்து சிறைப்பிடித்து அதன் பின்பு பேச்சுவார்த்தை பின்பு அவர்கள் கலை சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தெரிவித்த பின்பு அவர்கள் வந்து கலந்து சென்றனர்.